ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் ஹோம் தமிழ். இன்றைக்கி நம்ம ஷோவில் ரிவ்யூ பண்ண போகிற ஒரு அழகான பியூட்டிஃபுல் 3BHK செமி ஃபர்னிஷ்ட் டூப்ளெக்ஸ் டைப் கிழக்கு பார்த்த வீடு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடும் இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷனும் தான். சுற்றி பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம வீடை சுற்றி நிறைய வீடுங்க இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் நம்ம வீடு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் கைடட் கம்யூனிட்டிக்கு உள்ளே தான் வந்து லொக்கேட் ஆகிருக்குது. லொக்கேஷனோட ஒரு ஹைலைட்டான விஷயமே, ஒரு பெரிய ஃபேமஸான இன்ஜினியரிங் காலேஜுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்துட்டு நம்ம வீடை வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்குது. இப்போ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறது தான் அந்த ஃபேமஸான இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இப்போ இந்த வீட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிட்டிக்கு ரொம்ப நியர்பையாக வரக்கூடிய ஒரு ஏரியா இது. அண்ட் இந்த ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டியோட கிராண்ட் ஆர்ச்சை நம்ம கிராஸ் பண்ணி வந்தோம் அப்படின்னா, என்ட்ரி ஆனதோ லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு சைட்லேயே வந்துட்டு நம்ம வீடு தான். இந்த சைட்டோட ஃபஸ்ட்டு வீடே வந்துட்டு இந்த வீடு தான். அண்ட் இதில் இருக்கிற எல்லா வீடுமே பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு பார்த்த இடத்துல கிழக்கு வாசல் வச்சு கட்டப்பட்ட வீடுங்க தான். அடுத்து நம்ம வீடை பற்றி பார்க்க போகிறோம். வீட்டோட ஃப்ரண்டேஜோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கார்டன் ஏரியாக்குன்னு தனியாக ஸ்பேஸ் விட்டு அந்த இடத்துல கிராஸோட சேர்த்து நிறைய ட்ரீ பிளான்டேஷன் பண்ணியிருக்கிறது இந்த வீட்டோட ஃப்ரண்ட் லுக்கை அழகாக எடுத்து காமிக்குது. வீட்டுக்கான ஃப்ரண்ட் எலிவேஷனோட ஒன் சைட் வால் ஃபுல்லாமே நமக்கு டாலஸ்டாக பில்ட் பண்ணி, அதோட ஒன் சைட் வாலில் டைல்ஸில் வந்து எலிவேஷன் டிசைன் ஒர்க் பண்ணி, அதர் சைடு வாலில் சாண்டல் கலரில் வந்துட்டு பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த வீடை பற்றி சொல்லணும் அப்படின்னா, 2.90 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 38x33 அப்படிங்கிற பிளாட் டைமென்ஷனில் கிரவுண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இது ரெண்டும் சேர்த்து நமக்கு 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் ஏரியாவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி, வீட்டுக்கு பெரிய ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் கொடுத்து, பெரிய ஹாலோட இந்த வீட்டுக்கு 3 பெட்ரூம் கொடுத்து, மூணுமே நமக்கு செமி ஃபர்னிஷ்டாக ரெடி பண்ணி, வீட்டுக்கான கிச்சன் இல்லத்தரசிங்களுக்கு பிடிச்ச மாடுலர் கிச்சனாக கொடுத்து, ஒரு 3BHK வீட்டுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்து இந்த வீட்டை பக்காவா தரமாக சூப்பராக கட்டி வச்சுருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி 30 அடி ஸ்பேஸில் ரோடு இருக்குது. அண்ட் இந்த சைட்டுக்குள்ளே ஓப்பன் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ், நல்ல தண்ணிக்கான வாட்டர் கனெக்ஷன், ஸ்ட்ரீட் லைட், 24x7 செக்யூரிட்டி சர்வீஸ் இப்படின்ட்டு A2Z ஃபெசிலிட்டிஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு ஸ்ட்ராங் மெட்டலில் செஞ்ச ஐரான் கேட் 2 போட்டிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்க்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீட்டோட என்ட்ரன்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணதும் வீட்டுக்கான கார் பார்க்கிங், இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 18x15 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பார்க்கிங்கில் நமக்கு வீட்டுக்கான 8000 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட வாட்டர் சம்ப் கொடுத்துருக்காங்க. சம்ப் ஓட்டியே வீட்டுக்கான போர்வெல் அண்ட் நல்ல தண்ணிக்கான பைப் கனெக்ஷன் இதெல்லாமே வந்து ஓட்டிக்கொள்ளி நமக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஏரியா, அதுக்கப்புறமா வீட்டை சுற்றி வர யூட்டிலிட்டி ஏரியா, இது எல்லாத்தோட ஃப்ளோரிங்க்குமே நமக்கு மல்டி கலர் காம்பினேஷனில் ஹெவியான பார்க்கிங் டீல்ஸ்லே பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்டேஜோட ரைட் சைடில் ஒரு 3 அடிக்கு செட் பேக்கரியை விட்டு தான் கட்டியிருக்காங்க. அண்ட் வீட்டை சுற்றியுமே நமக்கு இடம் விட்டு நல்லா ஸ்பேஸ் விட்டு தான் கட்டியிருக்காங்க. வீட்டோட லெஃப்ட் சைடில் ஒரு 6 அடிக்கு ஸ்பேஸ் விட்டு, அதில் எண்டில் துணி தவிக்கிறதுக்கான கல்லும் துணி காய போடுறதுக்காக 2 ஆங்கிள்ஸை வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் வீட்டை சுற்றியுமே வந்துட்டு ஸ்பேஸ் விட்டு கட்டியிருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இந்த வீட்டோட ஒரு முக்கியமான விஷயமே, இந்த வீட்டோட எல்லா பக்கமுமே வந்து நிறைய ஸ்பேஸ் விட்டு கட்டியிருக்கிறதுனால நம்மளால் வந்துட்டு ஈஸியாக வந்து புழங்கிக்க முடியும். இப்போ தான் வந்துட்டு நம்ம இந்த வீட்டுக்குள்ளேயே போக போகிறோம். ஸோ வீட்டுக்கான மெயின் டோர் ஒரிஜினல் டீக்வுட்டில் அழகாக கார்விங் பண்ணி அதை கிழக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் படிக்கட்டுக்கு 2 லாங் ஸ்டெப்ஸ் வச்சு பாலிஸ்டு கிரனைட்ல ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டுக்கான ஹால். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16x14 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே 2x4 சைஸில் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஹை கிளாஸ் ஃபினிஷ் 25 டேஸில் லே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹாலோட சீலிங்கில் ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் டிசைன் ஒர்க் பண்ணி, அதுக்குள்ளே வந்து ஸ்ட்ரிப் லைட்டும் சென்டரில் வந்துட்டு எல்இடி டிசைன் லைட்டும் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டில் எல்லா பக்கமே வந்துட்டு ஃபேன் லைட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. ஹாலோட வென்டிலேஷன் பர்பஸ்க்காக 3-door டைப்பில் ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. ஹாலோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் நிறைய ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸோட உடன் டிவி யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டுக்கான கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா. கிச்சன் அண்ட் டைனிங் இது ரெண்டும் சேர்த்து நமக்கு 10x16 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட வால் ஃப்ளோவுமே ஒயிட் கலர் காம்பினேஷனில் பார்க்குறக்கே அழகான டிசைனில் கிளாசி டைல்ஸில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு எலக்ட்ரிக் சிம்னி கொடுத்துருக்காங்க. அண்ட் கிச்சனோட கவுண்டர் டேபிள் டாப் எல் ஷேப்பில் கொடுத்து, அதோடய பேக் சைடில் நமக்கு ஸ்டோரேஜுக்காக ஓவர் ஹெட் கேபினெட்ஸும், மேலே பார்த்தீங்க அப்படின்னா லாஃப்ட் கபோர்டை வந்து நிறைய வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த கபோர்டு ஒர்க்குக்கு பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் சூஸ் பண்ணியிருக்கிறது இந்த கிச்சனே வந்துட்டு ராயல் எடுத்து காமிக்குது. கவுண்டர் டேபிள் டாப்புக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜுக்காக நிறைய கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கட்லரி ட்ரே, ஆயில் பிளோட் இந்த மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து இந்த கிச்சனை வந்துட்டு நமக்கு ஃபுல்லி மாடுலர் கிச்சனாக ரெடி பண்ணி இம்ப்ரெசிவாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ட்ரி ஆகிறது இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் லொக்கேட்டாக இருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம். 10x10 அப்படிங்கிற சைஸில் இந்த வீட்டுக்கான ஃபஸ்ட்டு பெட்ரூம் கொடுத்து, இந்த பெட்ரூமோட
ஸ்டோரேஜுக்காக லாஃப்ட் கபோர்டும் வால் ரூமும் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட வென்டிலேஷன் பர்பஸ்க்காக சிங்கிள் விண்டோ கொடுத்துருக்காங்க. வீட்டில் உள்ள எல்லா அட்டாச் பாத்ரூமுக்கும் நமக்கு அலுமினியம் பிண்டிங்கில் டிசைன் பண்ண பிவிசியில் செஞ்ச டோர் தான் போட்டிருக்காங்க. 6x4 அப்படிங்கிற சைஸில் இந்த பெட்ரூம்க்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதோட வால் ஃபுல்லாமே நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கிளாஸி டெல்ஸில் லே பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பாத்ரூமுக்கான பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ், பைப் கனெக்ஷன், பிளம்பிங் ஒர்க் இதெல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போயிட்டு மேலே வந்துட்டு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீட்டுக்கான டைனிங் ஏரியா ஒட்டியே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸோட படிக்கட்டு ஃபுல்லாமே நமக்கு கிரானைட்ல வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹேண்டலுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸ் ஏரியாவோட சீலிங்கில் பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறக்கே அழகான டிசைனில் ஒரு ஹேங்கிங் லைட் வந்து தொங்க விட்டுருக்காங்க. நம்ம இப்போது இந்த வீட்டுக்கான ஃபஸ்ட்டு ஃப்ளோரை ரீச் பண்ணிட்டோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு பெட்ரூம்ஸ்க்கான என்ட்ரன்ஸ், அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஃப்ளோரோட ஓப்பன் டேர்ஸ்க்கான என்ட்ரன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போது இந்த வீட்டுக்கான ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் லொக்கேட்டாக இருக்கிற செகண்ட் பெட்ரூம்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். 10x10 அப்படிங்கிற சைஸில் இந்த வீட்டுக்கான செகண்ட் பெட்ரூம் கொடுத்து இந்த பெட்ரூமோட வென்டிலேஷன் பர்பஸ்க்காக சிங்கிள் விண்டோவும் ஸ்டோரேஜுக்காக லாஃப்ட் கபோர்டும் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. 10x4 அப்படிங்கிற சைஸில் இந்த செகண்ட் பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதுக்கு ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் வால் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பாத்ரூமுக்கான பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ், பைப் கனெக்ஷன் இதெல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆகிறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் லொக்கேட்டாக இருக்கிற தேர்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். வீட்டில் உள்ள 3 பெட்ரூம்ஸ் கண்ணடோருமே நமக்கு வுட்டில் டிசைன் பண்ணிட்டு தான் போட்டிருக்காங்க. ஸோ 10x16 அப்படிங்கிற சைஸில் இந்த வீட்டுக்கான மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து மாஸ்டர் பெட்ரூம்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இதுக்குள்ளே வந்துட்டு எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணியிருக்காங்க. 2 வால்ட்ரோப் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் மிரரோட வந்து கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் நமக்கு ஸ்டடி டேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க. அது கூடவே மேலே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லாஃப்ட் கபோர்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பெட்ரூமோட வென்டிலேஷன் பர்பஸ்க்காக 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. 11x4 அப்படிங்கிற சைஸில் இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதோட வால் ஃபுல்லாகவுமே பார்க்குறக்கே அழகான டிசைனில் கிளாசி டைல்ஸ் கிரே வித் பிளாக் கலர் காம்பினேஷனில் லே பண்ணியிருக்காங்க. அண்ட் வீட்டில் வர்ற எல்லா பாத்ரூமுக்கும் வர்ற பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் நமக்கு ப்ரீமியமாக தான் போட்டிருக்காங்க. வீட்டுக்கான ஓப்பன் டெரஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வுட்டில் செஞ்ச ஒரு டோர் போட்டிருக்காங்க. நம்ம இப்போது இந்த வீட்டுக்கான ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கான ஓப்பன் டெரஸை ரீச் பண்ணிட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரோட ஓப்பன் டெரஸில் நம்ம வந்துட்டு ப்ளே கேம்ஸ் கூட விளாண்டுக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் ஈவெண்ட் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு வந்து ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. பார்க்கிங்கோட ஃப்ளோரிங் லே பண்ணியிருக்கிற அதே கலர் காம்பினேஷனில் தான் வந்துட்டு இதுக்கும் வந்துட்டு டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. டிசைன் கிளாஸ் ஃபினிஷிங்கோட இந்த வீட்டுக்கான ஓப்பன் டெரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேருந்து நம்ம இந்த வீட்டுக்கான ஓப்பன் டெரஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஐரோனை செஞ்ச ஒரு படிக்கட்டு வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஐரான் ஸ்டேர்கேஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹெவியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக வந்துட்டு ஓப்பன் டெரஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஓப்பன் டெரஸை நம்ம இப்போது ஆக்சஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுவும் வந்துட்டு பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது. ஸோ இந்த ஏரியா பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு ஏரியா. நம்ம வீடை சுற்றியும் ஃபுல்லாக வீடுங்க தான். இது வந்துட்டு ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான இடத்துல அமைஞ்ச ஒரு சூப்பரான 3BHK வீடு. டெரஸோட லெஃப்ட் கார்னரில் நல்ல தண்ணி அண்ட் சப்பு தண்ணி இது ரெண்டுக்குமான தனித்தனி வாட்டர் டேங்க் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டம் துடியலூர் அப்படிங்கிற ஏரியாவில் தான். துடியலூர் ராமகிருஷ்ணா காலேஜுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் தான் வந்துட்டு இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நீங்கள் ஷோவில் பார்த்த இந்த அழகான பியூட்டிஃபுல் 3BHK செமி ஃபர்னிஷ் டியூப்ளெக்ஸ் டைப் வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா டிஸ்பிளேல தெரிந்த இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு ஷோவில் அடுத்த ஒரு அழகான வீட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.